ஹலோ மக்களே வணக்கம் ஆக்சுவலாக வந்து சப் ஃபோர் சப் சப்ஸ்கிரைபர் ஃபார் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுவாங்க அது வந்து பண்ணால் நல்லதா என்ன விஷயங்கள் சேனல் ஆக வாய்ப்பு இருக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது உங்கள் சேனலுக்கு அது ரிஸ்க்காக என்னன்றதை பற்றி ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லி தமிழையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இவ் இஸ் அ பிளேஸ் ஃபார் அ கண்டென்ட் க்ரியேட்டர் டு ஷேர் தேர் ஐ கண்டென்ட் டு தி வேர்ல்டு உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் உங்கள் மக்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க ஓகேங்களா ஒரு ரியல் சப்ஸ்கிரைபர் ஏ சப்ஸ்கிரைபர் இஸ் எ பர்சன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பர்சன் அவருக்கு பிடிச்சி போய் உங்கள் வீடியோ பார்த்து உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறாரு எதுக்கு ஃபாலோ பண்ணுறாரு அடுத்தடுத்து உங்களோட வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அவங்க தான் ரியல் சப்ஸ்கிரைபர் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வர்றது அவங்க தான் வருவாங்க ஓகேங்களா சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வென் யூ கெட்டிங் சப் இந்த மாதிரி சப்வாட்ஸ்அப் எல்லாம் பண்ணுறதுனால என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பட் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது வீடியோ போட்டாலும் பார்க்கவே மாட்டாங்க அதிக வாய்ப்பு இல்லை ஓகேங்களா என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு நியூ வீடியோ போட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க இது பண்ண மாட்டாங்க ஸோ தே வில் பி லைக் அன்லைக்லி டு வாட்ச் எப்போயோ ஒரு தடவை பார்த்தாங்கன்னா கூட ஏதோ சம்திங் ஓகேங்களா ஸோ வென் யூ ஆர் டூயிங் சப்வாட்ஸ்அப் யூ கெட்டிங் எ ஃபேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூஆர் நாட் வாட்சிங் யுவர் வீடியோஸ் ஓகேங்களா ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் யூடியூப்லேயும் வந்து ஒரு இன்சென்சிட்டிவ் ஸ்பேம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு பாலிசிஸே இருக்குது அது வந்து கம்யூனிட்டி கைடன்ஸ்க்கு ஆனால் ஒரு பாலிசி சம்திங் ஓகேங்களா அது வேணால் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன் அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஜென்ரலாக சொன்னீங்கன்னு சொன்னால் அதனால் என்ன ரிஸ்க் வரும் அப்படின்றதான் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறேன் ஆஃபரிங் டு சப் சப்ஸ்கிரைப் டு அனதர் சேனல் சோலி இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் தெம் சப்ஸ்கிரைபிங் டு யுவர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதுதான் சப் போர்ட் சப் அப்படின்னு சொல்லுவாங்க இது இட்ஸ் நாட் அலோடர் கிரியேட்டர் ஹூ ஆஃபர்ஸ் அஸ் சப்ஸ்கிரைப் ஃபோர் சப் வந்து இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ரியல் சப்ஸ்கிரைபர் மேக்ஸிமம் இதாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னொரு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ரிசீவர் டேர்ம் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் ஸ்ட்ரைக் ஆர் ஈவன் ஏ சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஜென்ரலாக சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஓகே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் யூ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் மோர் சப்ஸ்கிரைபர் ஓகேங்களா அண்ட் யூ ஆர் ரிஸ்கிங் கெட்டிங் யுவர் சேனல் டு டேக் டவுன் உங்கள் சேனலில் ஒரு டவுன் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு ரிஸ்கி ஓகேங்களா டஸ்ட் தி சவுண்ட்ஸ் லைக் குட் வே இது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களா ஸோ சம் பீப்புள் என்ன நினப்பாங்கன்னு சொன்னால் ஹே ஈவன் ஐ எம் நான் எனக்கு வந்து பெரிய வியூஸ் வரலாற்றையும் வந்து எனக்கு வந்து நான் அதிக சப்ஸ்கிரைபர் இருக்குது அப்படின்ற ஒரு இதில் வந்து இருப்பாங்க ஸோ இது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இருக்கணும்போது உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து அதே அவங்க சப்ரோஸ் பண்ணவங்களே நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் ஆள்ன்ற ஆப்ஷன் வச்சுருந்தாலும் அவங்க கிளிக் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் ஸோ அப்படியும் பெல்லைக்கான க்ளிக் பண்ண கொடுத்தாங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட்னு ஒன்று இருக்கும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் போகும் கண்டிப்பாக அவங்க அதுலையும் பார்க்க மாட்டாங்க ஸோ இது ஒண்ணு அப்படியே வந்து நிறைய பேர் நீ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கும் இப்படியே பார்க்காம விட்டுருந்தாங்கன்னு சொன்னா ஒன்று இன்னாக்டிவ் ஆகி யூடியூபே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க இது ஒரு விஷயம் இன்னொரு ரெண்டு என்னன்னு சொன்னால் இது எப்படி நெ நெகட்டிவ்லி உங்க சேனல் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இப்படியே வந்து எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பத்து பேர் தான் நீங்கள் ஒரிஜினலாக ஆர்கானிக்கா வந்த சப்ஸ்கிரைபர் மித்த இருக்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் சப் பண்ணவுங்கன்னு சொல்லி வச்சீங்கன்னு சொன்னா ஸோ உங்கள் கண்டென்ட் நீங்கள் போடும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனோ சம்திங் அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீடில் போய் இருக்குது இந்த மாதிரி ஷோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கிளிக் பண்ணாமல் விட்டுற விட்டுற என்ன ஆகுதுன்னு சொன்னால் யூடியூப் என்ன நினைக்கும்னு சொன்னால் யூடியூப் இவங்க ஏன் வந்து இவங்க வந்து கிளிக் பண்ண மாட்டாங்க இவங்க ஏன் பார்க்க மாட்டாங்க ஸோ இவங்க வந்து பிடிக்கல போல் இவங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடுத்து ரெக்கமெண்டும் பண்ணாது இன்னொரு சைடு என்னென்னு சொன்னால் உங்களோட வீடியோவும் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதும் கொஞ்சம் கம்மியாகும் ஓகேங்களா இதுதான் நெகட்டிவ்லி அஃபெக்ட் பண்ணுறது ஒன்று ஒரு எல்லாம் வந்து ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தோடனே உங்களுக்கு ஒரு ராக்கெட் ஃப்ளைட் மாதிரி வந்திருக்கு ஒரு ஜம்போ ஜெட்டில் வந்து இந்த மாதிரி ஸோ ரியல் சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணிங்கன்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஐநூறு சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு நம்ம சேனலில் வந்து ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சப்ரோட்ஸ் பண்ணவங்களுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆகும் ரியல் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ஆனால் கண்டென்ட் நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எப்போனாலும் ஒரே வீடியோவில் கூட தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஷார்ட் வீடியோலாம் எதுக்கு சொல்கிறோன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் நிறையா அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர் நிறையா வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வீடியோஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை வந்து ஒன் மினிட் குள்ளே சூப்பரான கண்டென்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வருவாங்க ஸோ இன்ஸ்டென்சிட்டிவ் ஸ்பேம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ சப் வாட்ஸ்அப் வந்து இப்போ பண்ணக்கூடாதா அப்புறம் சுத்தமாகவே நாங்கள் பண்ண முடியாதா அப்போ எப்படி எங்கள் சேனலை க்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல வரல ஸோ இப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சப் வாட்ஸ்அப் அப்படின்றத உங்கள் கண்டென்ட் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு கன்டென்ட் நீங்கள் வந்து ஒரு டெக் சேனல் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இன்னொரு டெக் சேனல் போய் பாருங்கள் ஃபேஸ்புக் குரூப்பை சேர்ச் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோர்ஸ் அதர் சோசியல் மீடியாஸில் சர்ச் பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் அந்த குரூப்பில் போய்ட்டு நீங்கள் உங்கள் கேட்டகிரி இருக்க அதே கேட்டகரி ஆஃப் குரூப்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அந்த இதில் நீங்கள் என்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி அங்கே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க என்ன போஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களும் பார்ப்பீங்க ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரே இதுதான் உங்கள் ஆடியன்ஸும் ஒன்று அவங்க ஆடியன்ஸும் ஒன்று ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஜென்ரலாகவே பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் பிடிக்குன்னு சொன்னால் உங்கள் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு கண்டென்ட் போடுறவங்களோட நீ வந்து லைக் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் செய்யும் ஜென்ரலாக ஸோ அவங்க ஏதாவது குவாலிட்டி அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிட்டு வராங்க அவங்க எப்படி அப்கிரேட் ஆகிறாங்கன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எதில் லேக்காக இருக்கீங்கன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடையாது ஸோ இப்படி நீங்கள் சப்வோர்ஸ் அப் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அவர் போட்ட வீடியோ என்ன வந்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க நீங்களும் அவர் கண்டிப்பாக பார்ப்பார் ஏன்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஸோ இப்படி டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் சில பேர்லாம் அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி வந்து சப்வோர்ஸ் அப் பண்ணிக்கிறாங்க அந்த காயின்ஸ் இது பண்ணுறது ஆப்ஸ் மூலமாக வந்து இது பண்ணுறது இன்னும் என்னென்னா சில பேர் ஃபேஸ்புக் குரூப்பில் வேறு வேற லாங்குவேஜ் இருக்கவங்க வேற வேறு இருக்கும் கூட இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்படி பண்ணாதீங்க ஏன்னு சொன்னால் உங்களோட லாங்குவேஜ் அதாவது இது லாங்குவேஜை வச்சு நான் இது பண்ணலை ஜென்ரலாக உங்கள் ஆடியன்ஸ் யாரோ அவங்கள்ட்ட மேக்ஸிமம் இது பண்ணுங்க இது வேறு லாங்குவேஜ்னா டெஃபினட்டாக அவங்க பார்க்கவே மாட்டாங்க அட்லீஸ்ட் தமிழ் ஃபேஸ்புக் குரூப்னாலும் சொன்னாங்க ஏதோ பார்க்குறதுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அவங்களும் வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபரோட அது வேற கேட்டகிரி யூடியூபரோட சப்போர்ஸ்அப் பண்ணும்போது டெஃபினெட்டாக பார்க்குறதுக்கு அதிக ரொம்ப ரொம்ப ரேர் அதனால ஒரே கேட்டகரி ஆஃப் யூடியூபர் அவங்க குரூப்பில் செய்கிறேங்க அவங்களோட நீங்கள் சப்போர்ஸ்அப் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க சேனல் ஓரளவு நல்லா வந்து ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணும் கண்டிப்பாக ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரே இதனால கண்டிப்பாக பார்க்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் தான் வந்து சப்வர்ஸ் அப் அப்படின்றது வேர்டு முத கொண்டு நம்ம வந்து சேனலில் கமெண்டில் எதுவும் வந்து மேக்ஸிமம் எதுவும் பேசாதீங்க ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துக்கணும் நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இன்னொரு விஷயம்னு சொன்னாக்க இந்த மெயினாக சப்வர்ஸ் அப் பண்ணுறவங்களுக்கு வந்து இதுதான் நிறையா சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாக்க அவங்க வந்து மேக்ஸிமம் சப்போர்ட்ஸ்அப் பண்ண சேனல் நம்மளாலே கண் கூட வந்து கண் கண்டுபிடிக்க முடியும் போது வேலோட பெர்ஃபாமன்ஸும் கம்மியாக தான் வரும் ஓகேங்களா அதை கிளிக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்கள் வீடியோ வெளியில் போகாமல் இருக்கிறது காரணம் இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்அப் பண்ணுறது தான் இன்னொன்று எனக்கா என்னென்னு சொன்னாக்க இப்போ என்னென்னா சில பேர் வந்து நீ நான் உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன் நீ ஏன் வீடியோஸ் பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நீ வந்து ஒரு டாஸ்க் மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்க அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க அடுத்து வந்து அவங்க உங்களோட வீடியோஸை யூடியூப்பில் எப்போ எந்த நேரம் வந்தாலும் ஹோம் பேஜில் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் அவங்க வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அதிக நேரம் பார்த்துருக்கனால ஸோ அப்பையும் அவங்க வீடியோஸ் வந்து தயவு செஞ்சு பாருங்கள் அப்படி பார்த்து மாதிரி இன்னும் ஆக்டிவாக ஆகாதீங்க நீ இன்கேஸ் அந்த மாதிரி தெரியாமல் பண்ணிருந்தீங்க இந்த மாதிரி இன்னொரு என்ன நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க நூறு சப்ஸ்கிரைபர் நானூறு சப்ஸ்கிரைப் எல்லாம் போச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சென்சிட்டிவ் ஸ்பாம் இன்சென்சிட்டிவ் ஸ்பாம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்க்ரைபர்ஸ் வியூஸ் லைக்ஸ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பே பண்ணியோ இல்லை வந்து ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமாக வந்து வாங்குறதும் கூட இதுதான் ஓகேங்களா மிற்கிறனால என்னன்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னால் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஜென்ரலாக யூடியூப் வந்து இன்சென்சிட்டிவ்ஸ் ஸ்டாம்பில் உங்கள் சேனலில் போட்டு இங்கே அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொன்னால் கூட உங்கள் சேனலில் என்ன தான் நீங்கள் எவ்வளோ பெரிய கண்டென்ட் கொடுத்து என்னதான் பக்காவாக கொடுத்தாலும் உங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் பெகா ஸ் இன்சென்சிட்டிவ் ஸ்பாம் அந்த கேட்டகரியில் மேபி அது ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் ஆடியன்ஸ் யாரும் அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் நல்ல ஒரு பெரிய விஷயம் ஆர்கானிக்காக நீங்கள் க்ரோ பண்ணுறதுக்கு அதை மட்டும் பண்ணுங்கள் மித்த எந்த ஒரு இதையும் இது பண்ணாங்க இன்னும் நிறைய பேர் தெரியாமல் பெரிய பெரிய யூடியூபரோட டேக்கெல்லாம் போட்டாங்க அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் அது உங்கள் சேனலுக்கே வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி ஓகேங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க தகவல் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு யூடியூபரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களோட கம்யூனிட்டி டேப் யாராவது வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னால் கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி இந்த சேனலையும் முக்க முக்கமாக இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுகளாக நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் எவ்வளவோ யூடியூப் டிப்ஸு எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க டிப்ஸு சொல்கிற சேனல்ஸ்லாம் நம்ம சேனல்ஸ்லேருந்து டெஃபினெட்டாக உங்களுக்கு ஒரு ஒரு குட் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக டெஃபினெட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு கெயின் பண்ண முடியும் க்ரோ பண்ண முடியும் ஓகேங்களா ஆர்கானிக்காக க்ரோ பண்ணுறதுக்கான வழிகள் நான் அளவுக்கு நான் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன் ஸோ அதனால் அப்டேட்டடாக இருங்க நான் சொல்கிற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க டெஃபினட்டாக வந்து உங்கள் சேனல் வந்து மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியும் ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரி ஓகே ப்ரோ எல்லாமே பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஒன் ஃபோக்கஸ் ஒரு கண்டென்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களோட வீடியோவோட குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க கண்டென்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் யூடியூப் எஸ்இஓஓ படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்டிமைஸ் பண்ணிகிட்டே வாங்க அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குன்னு சொன்னால் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுவேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு வீடியோஸ் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னாலே போதும் அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப பயனுள்ளத தகவல் இந்த வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கம்யூனிட்டி டேப்பில் முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க த தகவலை வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் மறக்காம லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களோட வேல்யூபுலான சஜஷன்ஸ் சொல்லுங்கள் இன்னும் பல பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லே கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் வச்சுட்டு வந்து வீடியோஸ் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்